எல்லாருக்கும் வணக்கம். SVS50 டிவி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ரெகுலராக சொல்கிற விஷயம், இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணுறதுனால மறந்துகிறது பட போகிறீங்களேன். ஆனால் டெய்லி பண்ண வேண்டியதில்லை, ஒரு தடவை பண்ணிட்டா போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம், சேனல் வந்து இப்போ ரொம்ப பரபரப்பான விஷயங்களையும் கான்ட்ரவர்சியான விஷயங்களையும் சொன்னால் நிறையா வரும்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத கான்ட்ரவர்சிகளையும் வெறும் லைக்ஸுக்காகவோ இல்லை ஒரு பரபரப்புக்காகவோ மட்டுமே எதையும் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சில சமயம் நம்ம பேசுகிறது வந்து பரபரப்பாகவோ இல்லை அந்த மாதிரி ஆயிடுதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் இதற்காகத்தான் பேசணும், பரபரப்புக்காக பேசணுங்கிறது எனக்கு என்றைக்குமே அந்த விஷயம் கிடையாது. காரணம் வந்து எனக்கு நான் சராசரியான மனிதனாகத்தான் எல்லா இடத்துலையும் வாழ்ந்து கொண்டு வருவதனால எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, கர்வம் கிடையாது எனக்கு, நான் பெரிய இது அதெல்லாம் கிடையாது நமக்கு. ஆனால் ஈகோ நம்மளுடைய சுயமரியாதையையும் மற்றதையும் உரசி பார்க்கும்பொழுது நம்ம யார் அவங்க யார் ரெண்டுமே நம்மளால் சொல்ல முடியும். அதற்கு காரணம் தன்னம்பிக்கை, கர்வம் கிடையாது. அதாவது சின்ன ஒரு குட்டி கதையோடையே ஆரம்பிப்போமே, அதாவது ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடம், அங்கே வந்து ஒரு பாழஞ்ச கிணத்துல வந்து ஒரு தவளை விழுது. அந்த தவளை விழுந்து அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இதுவாக இருக்குது. இந்த தண்ணீர் தவளை தான் தரையிலையும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும், தவளை தன் வாயால் கெடும் அப்படிம்பாங்க. சைலண்ட்டாக இருக்கணுங்கிறவங்க அப்படிங்கும், அப்போ தான் வந்து அதை தவளையை பிடிக்காதவங்க தவளையை பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கே இருக்கிற பூச்சி கீச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தா அட எல்லாமே நம்மளை அந்த சில பூச்சி பறக்கும், நம்மளை பயந்து ஓடுது பார் அப்படின்னு அந்த தவளை நினச்சிக்குவான். திடீர்னு ஒரு பையன் உண்டான் அந்த கிணத்துல, உண்டு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அது பார்த்ததே கிடையாது. எப்படி இருந்தாலும் பையங்கிறவங்க ஒரு 3 அடி ஒசரம் இருந்தால் கூட, சின்ன பையனும் 4-5 அடி ஒசரம் 4 அடி ஒசரம் இருந்தால் கூட, தவளை என்ன உழுதுனே உழுந்து தடபுடன் வந்து ஏய் போயிடு இங்கேருந்து போ ஜாத்திரியமாக சாப்பிட்ருவேன் அப்படி இப்படி கத்தது. அதுக்குள்ளே அவன் அந்த படிக்கட்டைக்கிட்ட நீச்சல் தெரிஞ்ச பையன், அவன் விழுந்தானா குயிச்சானான்னு தெரியல, அந்த படிக்கட்டுக்கிட்ட வந்து தடதடன்னு ஏறி ஓடுறான். மேலே ஓடுறான், இது பார்க்குறது பார்த்தியா இவ்வளோ பெரிய ஒரு உருவமே நம்மளை பார்த்து பயப்படுது அப்படின்னு பயங்கர திமிராயிடுச்சு. அவ்வளோதான், பார்க்கட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு இருக்குது. கொஞ்ச நாள் பார்த்தா பயங்கர மழை அடித்தடி அப்படியே வெள்ளம் வந்தோடனே கிணத்து தண்ணி நேரம் வந்து தர மட்டத்துக்கு வந்தோடனே அது அப்படி புரியுது தரையில் குதிச்சிருச்சு. அங்கேயும் தரையிலெல்லாம் அந்த வயல்லெல்லாம் தண்ணி இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் அங்கே ஒரு பாம்பு வருது. அது பாவம் ஒன்றும் மழை வெள்ளம் ஒன்றுமே பசியோடு இருக்குது, அது வருது. அது இதை பார்த்தோடனே ஏய் நகரு எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சாப்பிட்டுவோம் ஒன்று ஜாகிரத அப்படிங்கிறது பாம்பு கேட்க வேலை பார்த்துட்டு பறுபடிக்கு ஜாகிரதை அப்படின்ட்டு ஒரு அடி கிட்ட போச்சு. டபக்குன்னு பாம்பு தவளையை முழுங்கிடுச்சு. அதோட தவளை நான் சாப்பிட்ருவேன் நான் சாப்பிட்ருவேன்னு சொல்லி கடைசியில் பாம்பு சாப்பிட்றதுக்கு ஒரு இரையாக போய்விட்டது. எதுக்குன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம கர்வமாக இருக்கலாங்கிறத வந்து அடுத்தவங்ககிட்ட காட்டுறதுக்குன்னே அந்த கர்வத்து வித்யா கர்வம்னு இருக்குது. நான் படித்தவன் இருக்கு, ஆனால் வந்து அதுக்காக படிக்காதவங்ககிட்ட போய் அவனுக்கு என்ன சூழ்நிலை படிக்கலையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ படிக்கவே இல்லை படிக்கவே இல்லை என்ன அவனை போய் சொல்லக்கூடாது. ஒரு போட்டு ஓட்டுறவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் தன்னுடைய போட்டில் ஏற்றிக்கிட்டு கங்கையில் போயிட்டுருக்கார். நல்ல தண்ணி கங்கையில் போகும்பொழுது அந்த படித்த அறிவாளி கேட்குறாரு, என்ன படிச்சிருக்கேன், நான் ஒன்றும் படிக்கல. படிக்கலையா, சயின்ஸ் தெரியாதா, மேத்ஸ் தெரியாதா, என்னப்பா அது பூகோளம் தெரியாதா, இப்படி ஒன்றுமே தெரியாமல் இருக்க, தமிழ் தெரியாதா, ஹிந்தி தெரியாதா இப்படின்னு கேட்டுக்கிட்டே வராது. அவர் எல்லாத்துக்கும் தெரியாதய்யா தெரியாதய்யா என்னையா ஒன்று எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்ற நீ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டே வராரு. திடீர்னு பார்த்தா பிளக்னு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா அந்த போட்டு கீழே எங்கேயோ இடித்து ஒரு ஓட்டை வந்துடுச்சு, தண்ணி வருது. என்னப்பா போட்டுக்குள்ளே தண்ணி வருது தண்ணி வருது அப்படின்னா, என்னையா உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் படித்து வருதானே, போட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் போட்டு மூழ்கிடும். ஆமாம் உங்களுக்கு நீச்சல் தெரியாதா அப்படின்னா, தெரியாதே நான் என்னங்க இத்தனை தெரிஞ்சுக்கினீங்க நீச்சல் தெரியாது இருக்கு அப்படின்ட்டு. அவக்கு நான் அவன் தண்ணியில் குதித்து நீஞ்சிட்டு போயிட்டான். அவ்வளோதான், அதோடு சரி. அந்த ப்ரொஃபஸர்
எதுக்காக சொல்கிறேன்னா, தான் படித்தவங்கிற திமிரை எல்லார்கிட்டையும் காட்டிடக்கூடாது. எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நாம இருந்து விட்டால் கொஞ்சம் சக மனிதர்களாக இறையும் பார்த்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. சில சமயம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. யார் கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காரு. இதோ நம்ம இதில் வந்து அசம்பிளி ஆரம்பிக்க போகுது 14ஆம் தேதி, வந்து 14th, 3 days, 7 நாள் வேணுங்கிறாங்க எதிர்கட்சி, இவங்க 3 நாள் போகிறோங்கிறாங்க. பட் கலைவாணர் அரங்கம் தொடர்ந்து நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடத்துல, பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய இடத்துல அசம்பிளி நடக்க போகுது. ஸோ அந்த 3 நாளைக்கு அதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதோட ரொம்ப பெரிய விஷயம், நேற்றுக்கு இந்த ஒலியை விட வேகமாக செல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் ராக்கெட், அதுக்கு துல்லியமாக ஒரு இடத்துல போய் தாக்கக்கூடிய ஏவுகணையை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது 32 கிலோமீட்டர் ஹைட்டில் போய், அந்த 32 கிலோமீட்டரை வந்து 20 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுமா. 32 கிலோமீட்டர், இது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய பாகங்களை வைத்து, உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் வைத்து தயாரிக்கப்பட்ட இன்ஜின். இதெல்லாம் தான் நமக்கு வந்து மேக் இன் இண்டியான்னு சொல்கிறோமே, அதனுடைய பெருமைகள் எல்லாம் உடனடியாக எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும்போது இந்தியா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது என்பதை எல்லாருக்கும் தெரியக்கூடிய காலகட்டம் வரும். அப்புறம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ஆஃபீஸில் என்னை வந்து இந்தியே தெரியாது, என்னை இங்கே போட்டுட்டாங்க, இந்தி திணிக்கிறாங்களோ என் மேலே, அப்படியே திணிச்சிட்டாங்க இந்திய அப்படின்னு அவர் ஜிஎஸ்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் பாலமுருகன் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி பரபரப்பாக உடனே தமிழ்நாட்டில் எல்லாம் இந்தி திணிப்பு, மத்திய அரசு ஆஃபீஸ்லேயே இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி, அப்படியே நான் தமிழில் கையெழுத்து கூட போடக்கூடாது, நாங்கள் இருந்தாலும் நான் தமிழில் தான் கையெழுத்து போடுவேன் பால முருகன் அப்படின்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன நேர அந்த இன்கம் டேக்ஸ் டோட்டலாக அந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஒரு மறுப்பு அறிக்கையை வந்துடுச்சு. அதாவது இது புறநகர் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு இவருக்கு கூடுதல் பொறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. அங்கே லாங்குவேஜுக்காக சில எல்லா இந்தி மத்திய ஆஃபீஸ்லேயும் பார்த்திங்கன்னா, மத்திய சர்க்காருடைய ஆஃபீஸில் ஒவ்வொரு நாளைக்கு வாசலில் ஒரு போர்டில் ஒரு இந்திய எழுத்துக்கு ஒரு தமிழ் அர்த்தம் போட்டிருப்பாங்க, தமிழ் எழுத்துக்கு இந்திய எழுத்து போட்டிருப்பாங்க. இது வந்து அப்படியே போகிற போக்கில் நம்ம அதை ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து அவ்வளோதான் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு மேலே நீ இன்றைக்கி வந்து இம்போசிஷன் மாதிரி எழுது வரலன்னா உனக்கு சம்பளம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் என்ன, தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருக்குது, எல்லோரும் டிஷர்ட் போட்டுட்டாங்க, நம்ம டிஷர்ட் போட்டால் ஆஃபீஸில் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு, இதை ஒரு கிமிக், இந்த ஒரு வேலையை பட்டால் நமக்கு ஒரு ஏதாவது நல்லா நடக்குமோ. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவர் 8 வருஷம் மும்பையிலேயே வேலை செஞ்சவர், 8 வருஷம் வேலை செஞ்சும் ஒரு வாரத்தை கூட கற்றுக்கலைங்கிறது எங்களால் நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. தவறும் இந்த மாதிரி இருக்கிறது இவர் தான், எனக்கும் சுகுமார்ங்கிற கூட இருக்கிற அதிகாரிக்கும் தான் இந்த மாதிரியான இந்தி திணிப்பு ஏற்பட்டுடுச்சு, இந்தி தெரியாதவங்களே இந்தி தெரிகிற செக்ஷன், அப்போ நீங்கள் மத்திய அரசு வேலைக்கே வந்திருக்கக்கூடாது. ஏன் கேந்திரிய வித்யாலய ஆரம்பித்தாங்கன்னாக்க, மத்திய அரசில் வேலை செய்பவர்கள் குழந்தைகள் அவங்க 3 வருஷத்துக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி எந்த ஊருக்கு போனப்போ, அவங்க எந்த ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு காமன் சப்ஜெக்ட் இருக்கும், அதற்காக தான் கேந்திரிய வித்யாலயா அதை பண்ண, மத்திய அரசில் இருப்பவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இப்போ எல்லாருமே அங்கே ரொம்ப சீப்பாக இருக்குது, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அங்கே வந்து தரமான கல்வியை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே சேர பார்க்குறாங்க. அதில் வந்து எம்பிக்கு தான் அதில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஆளுக்கு 2 சீட் இருந்தது, 10 சீட் இருந்தது, அதில் பல சண்டைகள் வந்தது, அதை வந்து காசு வாங்குறாங்கங்கிற பேரெல்லாம் கூட வந்தது. அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அஃபிஷியலாக, ஏன்னா கொடுத்தவங்க சொன்னால் தான் வாங்கினவங்க அதில் இது பண்ண முடியும், கொடுத்தவங்களே சொல்லாத சமயத்தில் என்ன பண்ண முடியும். ஏன்னா எப்போதுமே பள்ளிக்கூட விஷயத்தில் மட்டும் குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்குமேன்னு பெற்றவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாயை மூடிக்கொண்டு இருப்பார்கள். இப்போ கூட ஸ்கூல் ஃபீஸ் வாங்கக்கூடாது ஆன்லைனில்னு சொன்னபோது, ஒரு பள்ளிக்கூடத்தில் திருவள்ளூரில் தானே கால் போட்டுக்கிற ஷூ சாக்ஸுக்கு பணம் கட்டணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி லெட்டர் வந்தது, அதை பற்றி பத்திரிகைகள்லாம் வந்தது, நடவடிக்கை எடுக்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்,
இமெயிலில் கொடுக்கலான்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. எதற்காக எல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம வெறுமனை வெறுமனை ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து சொல்கிறதுனால ஒன்றுமே ஆயிடப்போதில்ல. அதில் சுகுமார்னு ஒருத்தருக்கும் இது ஆச்சுன்னு இவர் சொல்லியிருந்தார் பாலமுருகன். சுகுமார் சொல்லிட்டார், நான் இது மாதிரியெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் நான் கொடுக்கவே இல்லை, எனக்கு இதுக்கும் சம்மதம் இல்லை, அவர் என்னை கேட்காதையே என் பேரை சேர்த்துட்டாருன்னு சொல்லி அவர் அப்படியே ஜகா வாங்கிட்டார். ஜகாங்கிறது தமிழ் வார்த்தையா ஹிந்தி வார்த்தையான்னு தெரில, அங்கே மொத்தம் வாங்கிட்டார் அவர், டேஷ் வாங்கிட்டார் அவர். இதுதான் இந்த ஒரு காமெடி கூத்து, அது ஹிந்தி திணிப்புடைய இந்த வாரத்து காமெடி விஷயம். அது வந்து இப்போ சம்பளம் போடுறாங்க, சம்பளம் போட்டால் இவ்வளோ ரூபா சம்பளம் இருக்குது அப்படின்னு ஹிந்தியில் தான், எனக்கு வேணாம் இந்த சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீ என்ன வேணால் எயிட்டு போ, சம்பளத்தை பேங்க்கில் போட்டுரு அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இது. அதாவது இந்த குறிக்கோள் இல்லாமல் நம்ம எங்கே வேணால் ஓடலாம் அப்படின்னா சரியாக வர, ஒரு குறிக்கோளோடு ஓடினா லைஃபு நல்லாக இருக்கும். ஒரு பெரிய வீராங்கனை, தன்னை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிற வீராங்கனை அந்த நாட்டு ராஜா சொல்கிறேன்னா, நான் உன்னோட ஓடி ஜெயிக்கிறேன் பார்க்குறியா அப்படின்ற சிரிகிறா. நல்லா முடியாது ராஜா, நீங்கள் என்னோடய வயசு இளமை இளவரசராக இருந்தீங்க, இப்போ தான் ராஜாவாக இருக்கீங்க, பட் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ராஜாவாக இருக்கிறனாலையோ அவர் அரசியலில் இருக்கிறனாலும் ஓட முடியும் சொல்லுவார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் என்ன ஓட்டம் ஓடுறார், மாரத்தான் இது எங்கே பார்த்தாலும் மா சுப்பிரமணியம், அவர் திமுகவில் தான் இருக்கார். மா சுப்பிரமணியம் ஓடுறாருங்கிறது மாரத்தான் பாதி விஷயங்கள் ஓடுறாரு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஓடுறாரு, 20 கிலோமீட்டர் ஓடுறாருன்னா அது உண்மை, கொள்கை வேறு. மா சுப்பிரமணியம் ஓடுறாருங்கிறது என்ன இருக்குது அதை சொல்லி, ஆ அதை எப்படி நீ சொல்லலான்னு சொன்னால் அதை நம்ம சொல்லத்தான் சொல்கிறோம், இதில் என்ன இருக்குது, அது ஒன்றும் தப்பறான விஷயம் கிடையாது. அப்போது நம்ம கிடைக்க ராஜாக்கும் வீராங்கனையும் ஓடுறாங்க, ரெடி 1 2 3 டமால் ஷூட் பண்ணாங்க, வர்றன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடினா அவள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான் அப்படி. ஆனால் ராஜாவும் நல்ல டஃப்பாக கொடுக்குறாரு ஃபைட்டு. போகும்போது ராஜா என்ன பண்ணார், கையில் நல்ல பெரிய முத்துல பண்ண பெரிய சைஸ் முத்து எடுத்து ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே உருட்டி விடுறார். அது அவளை தாண்டி ஓடுது, ஓட்டுனா பார்த்தா இவ்வளோ பெரிய முத்தா அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அதை எடுத்துகிட்டு ஓடுறா. இப்போ ராஜாக்கும் அவளுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு லேப்பு வரும்பொழுது பார்த்தா அடுத்து ராஜா வந்து ஒரு பெரிய இது கோல்டில் செய்த ஒரு பெரிய பால், அதை வந்து அதை விட வெயிட்டு ஜாஸ்தி தான், சர்ரன்னு போகுது அது போகுது. பார்த்தோன்னா ஐயோ கோல்டு பால் ஆகி என்னடா இது அப்படின்னு அவள் அதை எடுக்கிறா. இன்னும் ரொம்ப டைட் ஆகிட்டாங்க, அப்படியே லேப்பில் ஃபைனல் லேப் வராங்க. வரும்போது பார்த்தே ஒரு டைமண்ட் இதை விட்டு விட்டேன், அது அப்படி போய் ட்ராக் சைடில் போனால் ட்ராக் சைடில் போனால் கூட பிடிச்சிடலான்ட்டு அதை பிடிக்கிறார். ராஜா தாண்டி போய் ஜெயிச்சிடுறார். இது எதுக்குன்னு சொன்னால், அவள் மிகப்பெரிய வீராங்கனையாக இருந்தாலும் தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நடுவில் பார்க்குற அந்த இது முத்து இது பவழம் டைமண்டு கோல்டு இதெல்லாம் கண்ணில் பட்டோன்னு அங்கே நுழையிறாங்க பாருங்கள், அங்கே தான் ஷி லாஸ்ட். அந்த குறிக்கோள்லேருந்து நகரக்கூடாது. நம்ம குறிக்கோளுங்கிறது நம்முடைய அந்த எய்ம் வந்து அதை மாறக்கூடாது, அது அதுதான் முக்கியம். அர்ஜுனன் வந்து அந்த மீனுடைய கண்ணை மட்டுமே பார்த்தனால வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியல, பாக்கி பேருக்கு இலை எல்லாம் தெரிஞ்சாலும் மீனே தெரியல. ஸோ நாம் எதை நோக்கி ஓடுறோங்கிறதே நமக்கு தெரியாத ஓடினால் வெற்றி பெறுவது கஷ்டமான ஒரு விஷயம். பிரதமருடைய விவசாயிகளுக்காக உண்டான உதவி நிதி 110 கோடி ரூபாய் இதுவரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க. 80 பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி அந்த 80 பேர் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கராக இருப்பாங்க. 34 பேர் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க நிரந்தர ஊழியர்கள், அரசு ஊழியர்களாக இருப்பாங்க. வேறு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு ஏசி ரூமில் அவங்களை மாற்றி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது மாதிரி எந்த மத்திய அரசினுடைய பல விஷயங்கள் மக்களை சென்று அடையாமல் இருக்கிறது, அதுக்கு நாம் தான் பார்த்துக்கணும். மத்திய அரசு செய்கிறது எல்லாத்தையும் ஜனங்கள்கிட்ட கொண்டு போயிடுச்சுன்னா ஜனங்களுக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சா, ஓ இதில் இது நடக்குது அது நடக்குதுன்னு தெரியும். இல்லை இந்த விஷயத்தை நேரடியாக மத்திய அரசுக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்க பார்த்துப்பாங்க. இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயம், காந்திமதி அக்கா, காந்திமதியை அக்கா அக்கா அப்படிம்பாங்க. காந்திமதியை திரைப்பட நடிகை, எக்ஸலண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள்
நகைச்சுவை நடிகையோட கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஜெயகாந்தனுடைய உன்னை போல் ஒருவன் படத்தில் கதாநாயகியாக நடித்தவங்க. இப்போ சிம்லா ஸ்பெஷல் இதிலெல்லாம் கூட நிறைய படத்தில் நானும் அவங்களும் நடிச்சிருக்கோம். எமோஷ்னலான ஒரு பாண்டேஜுக்கு வருவாங்க யாராக இருந்தாலும், என்ன தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மாங்க தப்புன்னு அழுதுருவாங்க. ஒரு ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி ஃப்ரிச்சைலான ரொம்ப நல்ல ஒரு மனுஷி. சாதாரணமான சினிமாவில் வந்து அந்த ஏஜு அது எல்லாருடையும் சேர்ந்து பழகக்கூடிய சகோதரமான பாசம் ரொம்ப இருக்கும். அவங்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு 350 படம் பண்ணியிருக்காங்க. காந்திமதி வந்தாலே கலகலப்புங்கிற அளவுக்கு தியேட்டரில் அப்படியே அமளி துமளி ஆகிடும் அவங்க சீன்லாம் வரும்போது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட்டு. திரைப்பட நடிகனாக இருப்பதில் என்றைக்குமே எனக்கு பெருமை என்ன என்றால், திரைப்பட நடிகர்கள் யாருக்குமே இறப்பு கிடையாது. சினிமாங்கிறது ஒன்று இருக்கிற வரைக்கும் அவங்க சினிமாவில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். இன்றைக்கி பாருங்களேன் தியாகராஜ பாகவதர் படம் பார்த்து அவர் பேசுகிறார், நடிக்கிறார், ஆடுறாரு, பாடுறார். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா யாரை வேணும் எடுத்துக்காங்க, அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவங்க வீட்டில் ஆல்பத்தில் பார்ப்பாங்க, இல்லை அவங்க வீட்டு கல்யாணத்தில் பார்க்கலாம். ஆனால் உலகமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வி கே ராமசாமி. இன்றைக்கி அசாத்தியமான நேற்றுக்கு தான் வி கே ராமசாமியோட ஒரு சின்ன மீம் ஒன்று வந்தது. டெல்லியில் சுற்றி பார்க்கும்போது ஒருத்தப்ப ஐயா டெல்லியில் இங்கே என்ன இடம் இருக்குதுயா, இந்த இடம் எங்கேயா இருக்குது சொல்லியா சொல்லியா அப்படின்னா அவன் கையில் வந்து காசை போட்டுக்கணும். ஆ என்னையா பிச்சைக்காரன் நினச்சா, நான் 40 வேலி நல்லா வச்சுருக்கிறேன், என்ன போய் பிச்சைக்காரன் நினச்சிட்டான் டேவி. ஏண்டா ஐயா, ஹிந்தி தெரிலனா ஊரோடு இருந்துடணும், இந்த ஊருக்கு வந்தால் இப்படி தான் அசிங்கப்படணும், ஹிந்தி தெரிஞ்சுக்காத இருந்துட்டேன் அப்படி. இதே விக்கியார் வந்து வேறொரு படத்தில் வேற ஒரு டைலாக் பேசியிருப்பார். ஆனால் இது ரொம்ப சரியான விஷயமாக இருக்குன்னு அதை வந்து போட்டிருந்தாங்க. எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பாஷை, அந்த பாஷையை கற்றுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? எனக்கு ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி தெரியாத வரைக்கும் ஓகே, ஏன் போடான்னு மரியாதை குறைச்சலாம் சொல்லலாம், போங்க போய்க்கினே இருங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தி தெரியாத இந்தியன் சொல்லுங்கள். ஆனால் இந்தியன்னு எழுதும்போது அதுலேயும் ஹிந்தி வந்துடுது, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். தவிர வந்து ஹிந்தி தெரியாத ஒவ்வொருத்தனுக்கு எத்தனையோ தெரியாது, கணக்கு தெரியாது, ஃபிசிக்ஸ் தெரியாது, ஜியாகிரஃபி தெரியாது, அதே மாதிரி தான் எவ்வளோ விஷயங்கள் தெரியாது, தெலுங்கு தெரியாது, கன்னடம் தெரியாது, மலையாளம் தெரியாது, துளு தெரியாது, உருது தெரியாது, எவ்வளோ தெரியாது இருக்கும். தெரியாததெல்லாம் எழுத ஆரம்பித்தா நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து தவிர, இந்த ஹிந்தி எதிர்ப்பு என்பது 1965 வந்த ஒரு போராட்டம் நினைக்கிறேன். 65, 75, 85, 95, 2005 ஆச்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி மொழி போராட்டம்லாம் இப்போ பண்ண முடியாது. இப்போ வேலை வாய்ப்பை நோக்கி ஓடிட்டுருக்காங்க, எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு பொம்பளைக்கு கீழே வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வீராப்பா பேசுகிற எத்தனையோ பேர் வந்து, மேடம் சொல்லுங்கள், மேடம் எஸ் மேடம், எஸ் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கைகட்டி நிற்கக்கூடிய காலம் வந்து. ஏன்னா பெண்கள் வந்து இன்றைக்கி அப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பதவிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் இன்றைக்கு இருக்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. அவரை வந்து தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 55-60 லட்சம் பேர் மாணவர்கள் ஹிந்தி படித்து கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் இருக்கிறவங்கள தானே படிக்க, அவங்களையும் படிக்க வாய்ப்பு கொடுங்கன்னு தானே எல்லோரும் கேட்குறாங்களே தவிர, இப்போ 50 வயசாச்சு, இப்போ எனக்கு கூட தான் 70 வயசாச்சு, என்னை ஹிந்தி படின்னு யாராவது சொல்கிறாங்களா? ஆனால் டெல்லிக்கு போகும்போது யாராவது பேண்ட்டில் அந்த ஹூக்குலேயே விரல மாட்டிட்டு, அவன் ஹிந்தி தெரிஞ்சவன், தமிழ் தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்டு இருக்க பால்கின்னு ஒருத்தருக்கான், அவனை ஏன் கூட்டு போவேன், ஏய் பால்கி என்ன சொல்கிற கேளு, என்ன சொல்கிற கேளு அப்படி. இது என்னது, நமக்கே ஒரு குற்ற மனப்பான்மை. இந்தியாவில் பல மாநிலம், எந்த மாநிலத்துக்கு அடிக்கடி போகிறோமோ அந்த மாநில மொழியை கற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தாய்மொழியை கற்றுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லையே. எல்லாவற்றையுமே நம்ம மாற்றி 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 அரசியலாக்கும்பொழுது தான் இந்த பிரச்சனை வருகிறது. சில சமயம் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற கலைஞர்கள் அசிங்கப்படுகிறார்கள். ஹிந்தி படத்துக்கு நான் மியூசிக் போடுவேன், ஹிந்தி படத்தில் ஹிந்தி பாட்டு பாடுவேன், ஆனால் ஹிந்தியை வேணாம் போடா, அவங்க போடான்ட்டாங்கன்னா வேறு படம் கிடைக்காது அவ்வளோ. இது யாராக இருந்தாலும் சரி, எதுக்காக சொல்கிறேன்னா, சில சமயம் சினிமாவில் இருக்கும் கலைஞனாக இருக்கணும், கலைஞனாக இருந்துட்டு போயிடுது பட்டம். நான் திடீர்னு அரசியலுக்கு வருவேன், அது ஏதாவது ஒரு ஆதாயத்தை நோக்கி வருவேன்னு எதையாவது பேசினா
இன்றைக்கி எல்லோரும் சும்மாவே இருக்க மாட்டேங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. வீம்புக்கு அப்படின்னு கலாய்க்கிறது வேறு, இது மாதிரி தப்பு பண்ணி மாட்டிக்கின்னு கலாய்க்கப்படுவது என்பது வேறு. அதனால் அந்த விஷயத்தை நாம் பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பட்டுக்கோட்டை குமாரவேல் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆல் இண்டியா ரேடியோவில் ரேடியோ நாடகங்கள் கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் இவருடைய பெயர் ரொம்ப பரிச்சயமானது. ரொம்ப சீனியரான ஒரு ஒரு ரைட்டர், 1000 ரேடியோ நாடகங்களுக்கு மேலே நடிச்சிருக்க. நானே இவரோடது வந்து ஒரு 10-15 ட்ராமா நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ரேடியோவில் ஆடிஷன்டு ஆர்டிஸ்ட். சுகி சுப்பிரமணியம் அவர்கள் தான் எனக்கு வந்து ஆடிஷனில் ஓகே பண்ணிட்டு அப்புறம் தனியாக சொல்லி கொடுத்தார், எங்கே கமா போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எப்படி பேசணும், என்ன எமோஷனோட பேசணும். நீ மைக்கு கிட்ட தான் இப்போ அதுக்காக ஆவேசமாக பேசிட்டு கூட தடா தடான்னு ஓடி போய் அங்கெல்லாம் போய் கத்த முடியாது. இதுலேயே அந்த ஆவேசத்தை கொண்டு வரணும், எமோஷன். இது குரல் வழியாக உன்னுடைய அத்தனை பாவங்களும் வெளிப்படக்கூடிய ஒரு மீடியா, அப்படி சொல்லி கொடுத்தாரு. நான் முத முதல்ல கூத்தபிரான் அவர்கள் சொல்லி கொடுத்து நடித்த நாடகம் என்னுடைய 9 வயசில் இருக்கும்னு நினைக்கிறேன், வேப்பம்பூ பச்சிரின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் நான் நடித்தேன். அப்போ மறக்க முடியாத ஒரு விஷயம், அப்போ ஒரு 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 கேரக்டர் அத்தனை சென்டென்ஸுமே திருப்பி பேசுவாங்க. லெஃப்ட்லேருந்து படித்தே அப்படி இருக்கும். அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா பண்ணிச்சு அந்த ரோல், ஆச்சரியமாக இருக்கும். நாங்களாம் அப்புறம் படித்து கிடிச்சு பார்ப்போம், வரல. அது என்னமோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இட்டது பட்டானால் வாட்டென்ன அப்படின்லாம் சில சமயம் ஸ்கூல்லலாம் பேசிப்பாங்க. சில விஷயங்களை வந்து ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு அப்படியே பேசும்போது அவங்களுக்குள்ள நல்லா ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. நமக்கு அதெல்லாம் வரல. நமக்கு நம்ம என்ன பேச, ஒரு ஸ்பையாவாக போகிறோம், அதெல்லாம் நமக்கு எதுக்குன்ட்டு விட்டுடும். அது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதனால் ஹிந்தி தெரியாது கூட, ஹிந்தி தெரியாதுங்கிறது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஹிந்தின்னு இல்லை, எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டுட்டு இருந்தால் வாழ்க்கையில் வருத்தமே தான் பட்டுட்ருக்கணும். அதுக்காக சொல்கிறேன். அதனால் வந்து இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது. அதை வந்து நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சில் போனால் நல்லாயிருக்கும். ஒரு 4 ஜோக்ஸு, அந்த ஜோக்ஸோடு முடிப்போமே. என்னதுங்க இது, இந்த வார இது புதுப்புடவை எப்படிங்க இருக்குது, துவைக்க ரொம்ப ஈஸியாக இருக்குமா? இதே மாதிரி வாங்க, புருஷன் சொல்கிறான். பா சுபானு எழுதியிருக்காங்க காரைக்குடியிலேருந்து, ஒரு நாள் டிவி சீரியல் பார்க்கலன்னா என் மாமியாருக்கு உசுரே போயிடும். அப்படியா, எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணு, சீரியல் போட்டு பார்க்குறாங்கள பாரு அப்படின்ற. அது அது வந்து ஃப்ரெண்டு பேசுகிறா. இது எழுதினது தி அசோகன், சென்னை. வள்ளுவருக்கும் மனைவிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? சொல்லு. 2 அடியில் புரிய வச்சவர் வள்ளுவர், 1 அடியில் புரிய வச்சா அது மனைவி, ஆனால் கையில் வந்து அப்பளம் குழவி இருக்கும். இது எழுந்தது எஸ் அமுதா, புதுச்சேரி. இதுக்கு முக்க ஜோக்ஸ்னே டைட்டில் வச்சு போட்டிருக்காங்க. தினமலர் சிறுவர் மலரில் வந்த ஜோக்ஸ் இருக்கு. ஏண்டி முத முதலாக வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு காஃபி தரக்கூடாதா? என் புருஷன் வீட்டில் இல்லை, வெளில போயிருக்கா. யார், பிசி ரகு, விழுப்புரம். அவர் எழுதியிருக்காரு. மன்னர் கோபமாக இருக்காரா? ஏன், மன்னரோட பதுகை குழியில் வந்து படத்துடன் விவரி அப்படின்னு பரிச்சையில் கேள்வி வந்துருச்சான், பசங்களும் சொல்கிறாங்களாம். இப்போ இதை எழுந்தது வா வெற்றி செல்வி வேதாயணம், வேதாரண்யம். இது என்னன்னு சொன்னால் இராணுவ ரகசியம் வெளில போயிட்ட மாதிரி. இது ராஜாவோட பதுங்கு குழி எங்கே இருக்குது, எப்படி போகணும், அது ஜிபிஎஸ் மேப் போட்டாலே தெரிஞ்சிட போகுது. ஏண்டி முத முதலாக வீட்டுக்கு வந்திருக்கேன், காஃபி தரக்கூடாதாங்கிறது புருஷன் வீட்லேயே ரொம்ப நாளாக இருக்கிற ஜோக்ஸ் தானே. ஏற்கனவே வந்து சில விஷயங்கள் அது அந்த சமயத்தில் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஜோக்ஸு விஷயங்கள். அதில் அவ்வளோ. இது நம்ம கணேஷோடைய ஒரு விஷயம், கணேஷ் டூன்ஸ் ஜோக்ஸ் இல்லை, அவருடைய ஒரு ஜோக்கு. வளர்ப்பு பறவைகள் இருக்கும் கடையில், அடடா இந்த கிளி அழகாக இருக்கே, என்ன வேலை அது, வானா பாதுக்கு வாய் ஜாஸ்தி, வேறு எதாவது இருக்குது, நீ ஏப்பா கவலைப்படுறா, நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லைம்மா, அது வளர்ப்பு சரியில்லை, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டோம், டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு விட்டுறோம், அதனால தான் வாங்கினவங்க உடனே உத்துடுறாங்க. பாவம் பாது, எல்லாரும் அதை வெறுத்தா என்ன பண்ண முடியும், நான் வாங்கிக்கிறேன், விலையை சொல்ல சொன்னால் கேளு. இதுக்கு முந்தி நிறைய வீட்டுக்கு போயிட்டு திருப்பி கொண்டாந்துட்டாங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, நீங்கள் வேணால் கொண்டு போங்க, விலையை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சந்தோஷம், விலை கூட வேணான்ட்டானே அப்படின்ட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டை பார்த்து கிளி, புது வீடு புது எஜமானியம்மா, பிரமாதம். எஜமானிக்கு ஆச்சரியம், அடாடா என்ன இப்படி பேசுது கிளி, பசங்கள்லாம் வந்துட்டாங்க, புது வீடு புது எஜமானியம்மா, புது குழந்தைங்க, பிரமாதம் அப்படின்ட்டு. உடனே இது குஷியாகிட்டாங்க. கார் வருது, எட்டி பார்த்து கிளி சொல்லுது,
புது வீடு புது எஜமானியம்மா புது குழந்தைங்க புது காரு அடட பார்சாதி இந்த வீட்லேயும் நீங்க தான் புருஷனா அவ்வளோதாங்க கிளி திருப்பி பேக் டு ஷாப் ஏன்னா கிளிக்கு போய் சொல்ல தெரியாது என்ன பண்ணுறது அது சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அதனால் ஓகே லைஃபை ஈஸியாக வச்சுக்கோங்க பாரத்தை தூக்கி தோளில் வச்சு சுமக்காதீங்க அது பாரங்கிறது என்னென்னா கவலை அப்பப்போ இறக்கி வச்சிடணும் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ட்டு இறக்கி வச்சிடணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது மாதிரி இருந்தீங்கன்னா என்னென்ன இந்த ப்ரெஷர் பாக்கி விஷயங்கள் தேவையில்லாத மென்டல் டென்ஷன் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மாஸ்க் போட்டுக்கோங்க மாஸ்க் போட்டுக்கோங்க எதற்காக மாஸ்க் போட்டுக்க சொல்கிறேன் நான் மாஸ்க் போட்டுக்கோன்னு சிஎம் சொல்கிறாரு அதே சமயத்தில் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் எல்லாருமே தான் சொல்கிறாங்க என்னம்மா நம்ம மாஸ்க் போட்டுக்கலன்னா அவங்களுக்காக கொரோனா வரும் நமக்கு தான் வரும் நமக்காகத்தானே அரசாங்கம் எல்லா விஷயத்தையும் சொல்லுது சொல்லும் பொழுது கொஞ்சம் அதில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து நாம் அதைப்படி இருந்தால் நமக்கு நல்லது இல்லைன்னா என்ன பண்ண முடியும் யார் யாரை காப்பாற்ற முடியும் யாரையுமே காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு வருமுன் காப்போம்ங்கிறதுக்கு தான் இந்த மாஸ்க்கு க்ளவுஸு சானிடை கையில் இந்த சானிடைசரை போட்டு யூஸ் பண்ணுறது க்ளவுஸு சோஷியல் டிஸ்டன்சிங் இது எல்லாத்தையும் கடைப்பிடிப்போம் கொரோனா இன்னும் நம்மளை விட்டு போகலை இன்னும் தடுப்பு மருந்து நம்ம கைக்கு வரலை அதெல்லாம் வந்து எல்லாம் சரியான வரைக்கும் இதை தொடர்ந்து செய்வோம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக எல்லாரும் இருக்க வேண்டும் யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணோன்னா 9841023545 கூப்பிடுங்க சும்மா என்னை பற்றி தாறுமாறாக எழுதிய நான் அடையாளம் தெரியாதுங்கிற மாதிரி எழுதுறவங்க நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்களேன் தைரியமாக இருந்தால் பேசுங்க எது எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் ஒரு அதில் பப்ளிக்கில் எழுதுறீங்க கமெண்ட்ஸில் அதை நான் டிலீட் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறேன் அவ்வளோதானே அதுக்கு மேலே என்ன இருக்குது நீங்கள் என்னது அப்படியே பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற பொறாமை பாக்கி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது இது நியாயமான முறையில் எழுதப்பட்டதாக நமக்கு தெரியலங்கும் போது அதை நான் ரிமூவ் பண்ணத்தான் செய்வேன் ஏனென்றால் அது என்னுடைய செவர் என் செவரில் நான் தான் எழுதணும் எழுத மற்றவங்க எழுதுனா பாராட்டி எழுதலாம் இல்லை நல்லபடியாக எழுதலாம் சரியான கருத்துக்களை எழுதலாம் அக்செப்ட் பண்ணும் ஆனால் தவறான கருத்துக்களையும் மோசமான ஒரு மனோபாவத்தோடையும் எழுதும்போது அதை ரிமூவ் பண்ணத்தான் செய்யப்படும் அதுக்காக நான் சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது டொனேஷன் அது மாதிரி அனுப்புகிறவங்க இந்த சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க mylapoor@gmail.com அதுக்கு மெயில் அனுப்புங்க ஜோக் செய்தினா கூட ஒரு 10 ஜோக் 15 ஜோக் அனுப்புங்க இல்லை ஒரு 5-6 தேர்னா கூட அதை நான் படிக்க முடியும் ஓகேயா சரி மீண்டும் சந்திப்போம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்Vanakkam. We had a 97-year-old gentleman who presented with COVID infection. He had a pneumonia. This gentleman had coronary artery disease. He had hypertension. It was an ambulant gentleman. So he required a mild oxygen therapy for the first day or so. Slowly he recovered. After almost 5 to 6 days, he started becoming much better, walking around, talking to us. And in fact, he gave us a lot of energy. By the time he went home, we all had a good feeling. So a 97-year-old individual came out of COVID pneumonia without any problems. You have to understand this is a dreadful disease. We do lose people, but we do have people fighting out and coming out healthy. So bear that in your mind. Having COVID is not end of life. There's always a chance that we could win the war and we'll be healthy forever. Thank you.